நிம்மதியை தொலைக்க வைக்கும் எந்த ஒரு ஆசையும் அழிவின் நிழலையே சேரும். வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 5 நிமிஷத்துல முடிற மாதிரி ஒரு குட்டி கதையை பத்தி பார்க்கலாம். நிச்சயமா இந்த கதையோட கருத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனான வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் சின்னும் மின்னின்னு ரெண்டு ஆடுகளை வளர்த்து வந்தார் சண்முகம். நாள்தோறும் அருகில் உள்ள காட்டுக்கு செல்லும் இந்த ஆடுகள் புற்களை மேய்ந்து விட்டு மாலையில் வந்து வீடு திரும்புவது வழக்கம். அன்று சின்னுவையும் மின்னுவையும் காட்டில் மேய்ந்து கொண்டிருந்தார் சண்முகம். சமீபத்தில் பெய்த மழையால் புற்கள் செழிப்பாக வளர்ந்திருந்தன. சின்னுவுக்கும் மின்னிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இரண்டு ஆடுகளும் சாப்பிட்டு கொண்டே வெகு தூரம் வந்துவிட்டன. மாலை நேரம் நெருங்கியதால் ஆடுகள் எப்படியும் வீட்டுக்கு திரும்பிவிடும்னு நம்பிக்கையில் சண்முகம் வீட்டுக்கும் சென்று விட்டார். சின்னு, நாம் வெகு தூரம் வந்துவிட்டது போல் தெரிகிறதே என்று சற்று அச்சத்துடன் கேட்டது மின்னி. வெகு தூரம் வந்தால்தான் இவ்வளவு சுவையான புற்களை நாம் சுவைத்திருக்கிறோம். அதை சாப்பிடுவதை விட்டுவிட்டு இப்படி தூரமாக வந்துவிட்டதை நினைத்து கொண்டிருக்கிறாயே என்றது சின்னு. இல்லை, எனக்கு என்னவோ இப்பொழுதே நாம் வீட்டுக்கு திரும்பி செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்று மீண்டும் கூறியது மின்னி. என்னது வீட்டுக்கா? இங்கிருக்கும் புற்களை மேயாமல் நான் வரவே மாட்டேன். நீ வேண்டுமானால் செல், வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்துபவன் தான் அறிவாளி என்று சின்னு புற்களை மேய ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு புற்கள் இருந்தாலும் நம் வயிற்றில் இடம் இருக்கும் அளவுதான் நம்மால் சாப்பிட முடியும். வா, இப்போதே இங்கிருந்து கிளம்பலாம் என்று கெஞ்சியது மின்னி. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வருவதாகவே இல்லை என்று அடம் பிடித்தது சின்னு. சரி, நீ வராவிட்டால் போ, நான் இப்போதே வீட்டுக்கு செல்கிறேன். நம்மை காணாமல் தேடிக்கொண்டிருப்பார்கள். இங்கு ஏதோ ஆபத்து நடக்க இருப்பது போல் தோன்றுகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டே நடந்தது மின்னி. கொஞ்ச தூரம் நடந்து வந்த மின்னியின் கண்களுக்கு தூரத்தில் நரி ஒன்று எதையோ தேடிக்கொண்டே செல்வது போல் தெரிந்தது. ஐயோ, அந்த நரி சின்னுவை பார்த்தால் என்னாவது? இந்த ஆபத்தில் இருந்து எப்படியாவது சின்னுவை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து கொண்டே மின்னி வந்த பாதையிலேயே திரும்பிச் சென்றது. சின்ன புற்களை மேய்ந்து கொண்டிருந்த பகுதிக்கு சென்ற மின்னி நரி எங்கேயாவது இருக்கிறதா என்று நோட்டமிட்டது. யாரோ நடக்கும் சத்தம் கேட்கவே அருகில் இருந்த சிறிய மரம் ஒன்றில் ஏறியது மின்னி. ஆஹா, அழகான ஆடு ஒன்று அங்கே புற்களை மேய்ந்து கொண்டிருக்கிறதே, இன்று நமக்கு வேட்டைதான் என்று நாக்கில் எச்சில் வடிய மின்னி அமர்ந்திருந்த மரத்துக்கு கீழே வந்து நின்றது நரி. அச்சச்சோ, இந்த நரி சின்னுவை பார்த்து விட்டதே, சத்தமாக கூப்பிட்டால் நாமும் மாட்டிக்கொள்வோம். அதே நேரத்தில் நரியிடம் இருந்த சின்னுவை காப்பாற்றியாக வேண்டுமே என்று யோசித்தது மின்னி. சட்டென்று அந்த மரத்தில் இருந்து கிளையை தன் தலையால் முட்டியது. மரக்கிளையை முட்டும் சத்தம் நரிக்கு கேட்கிறதா என்று பார்த்த மின்னி இன்னும் வேகமாக முட்டியது. நரியின் பின்பகுதியில் கிளை விழுந்தது, கால் உடைந்தது. வலியால் துடித்த நரி மெதுவாக உடைந்த காலை இழுத்து கொண்டு சின்னுவை நோக்கி சென்றது. மரத்திலிருந்து குதித்து வேகமாக ஓடியது மின்னி. சின்னு, சீக்கிரம் வா, இங்கிருந்து ஓடிவிடுவோம். அதோ நரி உன்னை சாப்பிட வந்து கொண்டிருக்கிறது என்று படபடப்பாக கூறியது மின்னி. அதிர்ச்சியடைந்த சின்னு மின்னியுடன் வேகமாக ஓடி வீடு வந்து சேர்ந்தது. மின்னி அந்த நரி ஏன் ஓட முடியாமல் அங்கேயே நின்றது என்று கேட்டது. நான் வந்து கொண்டிருந்த வழியில் நரி செல்வதை பார்த்தேன். எங்கே அந்த நரியிடம் நீ மாட்டிக்கொள்வாயோ என்று உன்னை கூப்பிட வரும்போது ஒரு மரத்தின் மீது ஏறினேன். நான் நினைத்தது மாறியே அந்த நரி உன்னை பிடிக்க மரத்தடிக்கு வந்து நின்றது. உடனே கிளையை முட்டி நரியின் மீது தள்ளிவிட்டேன். நரியின் கால் முறிந்தது என்று நடந்ததை விளக்கியது மின்னி. நல்ல வேளை, என் உயிரை காப்பாற்றினாய் மின்னி. நீ மட்டும் இன்று உதவி செய்யவில்லை என்றால் என் கதி அவ்வளவுதான். சாப்பிட்டது போது என்று உன்னுடன் நான் வந்திருக்க வேண்டும். பேராசைப்பட்டதற்கு சரியான பாடம் படித்து விட்டேன் என்று தன் தவறை உணர்ந்து சொன்னது சின்னம். இப்படி தாங்க மனிதர்களாகிய நாமும் பேராசையை அதிகமாகவே விரும்புகிறோம். தேவைகளை திருப்திப்படுத்தலாம், ஆனால் பேராசையை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது ஆன்மாவின் புற்றுநோயினே சொல்லலாம். உங்களது சக்திக்கு தகுந்தவாறு வாழ்ந்து அதில் திருப்தியடைய கற்றுக்கொண்டால் பேராசையிலிருந்து வெளிவந்து விடலாம். நிச்சயமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பேராசைப்படாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்த சாதனையாளர்களாச்சு.
மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.